வணக்கங்க. இன்னைக்கு ஆடி ஒண்ணுங்க. இன்னைக்கு தேங்காய் சுடுவோங்க. தேங்காய் வந்து எங்களோட சுடுறது வந்து எங்களோட வழக்கம். வருஷம் வருஷம் ஆடி ஒன்றானா சாயந்தரம் மணி 4 மணிக்கு மேலே தேங்காயை வந்து எடுத்து உறைஞ்சி அதுக்குள்ளே தீனி போட்டு நாங்கள் சுட்டு விநாயகருக்கு போய் படைக்கிறது வழக்கம். இப்போ 10 வீடு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா 10 வீடும் சேர்ந்து கோயில் விநாயகர் கோயிலில் போய் எல்லாம் பூஜை பண்ணி சாமி கும்பிட்றது வழக்கம். இன்றைக்கி வந்து நான் இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேங்க. பாருங்கள், இப்படிதான் தேங்காயை வந்து நல்லா தட்டி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துடணும் முழு முழுன்னு. நாங்கள் வந்து காரம் நல்லா சிமெண்டு காரையாக இருந்தால் அதில் முக்கு மாவு போட்டு அதில் வந்து உறையுவோங்க. இப்போ நான் வந்து வீட்லேயே கத்தியில் வச்சு சுரண்டிடுறேங்க. மழை வேறு பெய்யுதுங்க, அதனால் அந்த மாதிரி பண்ண முடியல. இப்போ டைல்ஸ் காரன்றதுனால இப்போ இந்த மாதிரி கத்தியிலே சுரண்டிட்டால் எல்லாம் இந்த மேலே இருக்கிற அந்த தோல் இதெல்லாம் வந்துடுங்க. பாருங்கள், உறைஞ்சாச்சு. இது இன்னும் முக்கு மாவில் போட்டு உறைஞ்சோம்னா இன்னும் ரொம்ப மொழு மொழுன்னு வரும். நான் இவ்வளோதான் கத்தியில் உறைஞ்சிருக்குறேங்க. இப்போ இதில் வந்து 3 கண் இருக்குதுங்க. இந்த 3 கண்ணில் இந்த கண்ணில் வந்து ஓட்டை போட போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாங்க. ஊற்றி வச்சுட்டு எடுத்துகிட்டு அதை இந்த உள்ள தேங்காய்க்குள்ளே தீனியெல்லாம் காட்டுறேங்க. அதெல்லாம் உள்ளே போடணுங்க. பாருங்கள், தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், தேங்காய்க்குள்ளே போடுற தீனியெல்லாம் எடுத்துருக்குறேன். பொட்டுக்கல்ல, அவல், பச்சரிசி, பாசிப்பருப்பு, எள், வெல்லங்க. இது நாட்டு சக்கரை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா கூட வெல்லத்தை வந்து நல்லா தூளாக நுணுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்துங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய்க்குள்ளே போட போகிறோங்க. பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டு குச்சியோ இல்லை எதோ உங்கள் டெஸ்ட்டோ எது இருந்தாலும் இப்படி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா எல்லாம் உள்ளே போயிருங்க. இப்போது குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு குழந்தைங்க இருந்தால் ஒரு தேங்காய் சுடணும், ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு தேங்காய், அப்படி குழந்தைங்க இருக்கிறது எத்தனை குழந்தைங்க இருக்குதோ அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தேங்காய் சுடணும்னு அப்போ பெரியவங்க சொல்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ இது 3/4 வெறியிலும் போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற தேங்காய் தண்ணியை வந்து இதில் ஊற்றினோம்னா தான் அது நம்ம சுடும் போது அது வேகுங்க நல்லா. பாருங்கள், நான் எடுத்த அது எல்லா தீனியும் அதில் உள்ளே போட்டாச்சுங்க. இது நல்லாவே நிறைஞ்சிருச்சு, 3/4 மேலேயே வந்துருச்சுங்க. நல்லா இவ்வளோ இவ்வளோ எடுத்தேன். நீங்கள் தேங்காய் சின்ன தேங்காயாக இருந்தால் அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க, பெரிய தேங்காயாக இருந்தால் அது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா காஞ்ச காயாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா அரைக்காயாக இருந்தால் நல்லா நம்ம சுடும் போது உள்ளே இருக்கிற தீனியும் வேகும். அதனால் அரைப்பதமாக இருக்கிற தேங்காய் எடுத்துக்கோங்க. காஞ்ச காயாக இருந்தால் சீக்கிரம் சுடும் போது எல்லாம் வெடித்து போயிருங்க, நல்லா கருகி போயிடும் மேலே இருக்கிறதுனா. அதனால் நான் அரைக்காயாக எடுத்து செய்கிறேங்க. போட்டாச்சுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி டம்ளரில் எடுத்து தண்ணியை இது உள்ளே ஊற்றுறங்க. பாருங்கள், தண்ணி 3/4 டம்ளர் ஊற்றிருக்குது, நிறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து இது குச்சி வந்து அதுக்கு தகுந்த செதுக்கி நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து அழிஞ்சி குச்சி. இந்த அழிஞ்சி குச்சி வந்து தேங்காய்க்குள்ளே பாருங்கள் கூர்மையான பகுதி இங்கே இருக்குது. பாருங்கள், கூர்மையான பகுதி. இதை வந்து நம்ம இந்த தேங்காயில் ஓட்டை போட்டோம், தீனி போட்டோம்ல அந்த பகுதிக்குள்ளே இதை விட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கடையிலையே விற்கும் மஞ்சள் தடவையும் வச்சுருப்பாங்க, நாம் வாங்கிட்டு வந்து மஞ்சள் தடவையும் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தேங்காய்க்குள்ளே வந்து இப்படி விட்டு நம்ம டைட் பண்ணிக்கணுங்க. நல்லா கொஞ்சம் தேங்காய் கீழே இது பண்ண உடையாத மாதிரி நல்லா அழுத்தி டைட் பண்ணிக்கிட்டிங்களா நம்ம வந்து அப்படி பிடிச்சிக்கோ, நம்ம வந்து சுடும் போது கீழே விடுவாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக.
கீழே அடியில் நல்ல மொத்தமான துணி வச்சு அது மேலே தட்டுனீங்கன்னா இன்னும் நல்லா டைட் ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள், அது சரியாக பொருந்தலைனாலும் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி அதை வந்து நாம் இது பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா குச்சி பாருங்கள் டைட்டாக சொல்லிவிட்டேன். இப்போ வந்து இது மஞ்சள் தடவுறேங்க. பாருங்கள் இந்த பகுதியிலேருந்து தண்ணி வெளியில் வராது இருக்கிறதுக்கு இப்படி மஞ்சளை வந்து இப்படி நம்ம இது சுற்றிலையும் வச்சு அழுத்தினோம்னா அந்த உள்ளே வந்து உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வராதுங்க. பாருங்கள் நல்லா சுற்றிலையும் வச்சாச்சு. இப்போ வந்து குங்குமம் வைக்க பாருங்கள். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சுட்டுக்கிட்டு வந்துடலாங்க. மழை பெஞ்சதுனால மட்டையெல்லாம் ஈரமாக இருக்குதுங்க, எரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தேங்காயெல்லாம் வெடிச்சிருச்சு, உள்ளே வாசமாக இருக்குது. இதை இப்போ ஆறினவாட்டி நான் அறுத்து காட்டுறேங்க. பாருங்க தேங்காய் சுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே அந்த ஓடெல்லாம் பேத்து எடுத்துட்டேன் ஆறின உடனே. பாருங்க ரெண்டாக அறுத்து வச்சுருக்கிறேன், நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா கம கமன்னு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.